எதிர் நிலைப்பாடுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? இது இதுல என்ன எதிர்கருத்து இருக்கு? அது அவங்க வைக்கட்டும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. நான் ஓட்டுக்காக நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நாட்டுக்காக நிக்கிறேன்னா ஓட்டுக்காக நிக்கிறேன்னா நடக்க போறது இல்லை. நீங்க அவங்க வந்து ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க, தயாராயிட்டாங்க, அதை போய் பேசிட்டு வேண்டியது அவசியம் இல்லை. என் கூட நிக்கிற பிள்ளைகள் என் கூட இருப்பாங்க, எனக்கான வாக்கு எனக்கு இருக்கும். நீங்க உண்மைய பேசு. குரான் என்ன சொல்லியிருக்கு, பைபிள் என்ன சொல்லி இந்த இன்னைக்கு இருக்கிற ஆட்சி முறை ஏதாவது ஒரு நேர்மையாளன், ஒரு நியாயவான், ஒரு தேவனின் மகன் செய்யற ஆட்சி மாதிரி இருக்கா? எல்லாம் சாத்தானின் ஆட்சி முறை, கணக்கில் அடங்காம அது சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம், கணக்கில்லாத கொலை கொள்ளை, கணக்கில்லாத வளச்சுரண்டல், இதையெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்பவன் சாத்தான். இதை சாத்தான் அதை சாத்தானின் வேலையை சகித்து கொண்டிருக்கிறவன் யார்? பைபிள் சொல்லுதுல்ல, குரான் சொல்லுதுல்ல, அதை நான் சொன்ன நீ எங்க வச்சுக்கிற? இப்போ உன்னை விட நான் பைபிளையும் குரானையும் ஆழ்ந்து படிச்சிருக்கேன்னு அர்த்தம். 18% 1%? எனக்கு சதவீதம் முக்கியம் இல்ல, எனக்கு சதவீதம் முக்கியம் இல்ல. நியாயத்தின் பக்கம் இங்க பாருங்க. ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம், கிறிஸ்தவ மதம் சமயம்னு வச்சுக்கிடுவோம். இது ரெண்டுமே அநீதிக்கு எதிராக பிறந்தது. எங்க அண்ணன் பழனி பாபா திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க, இஸ்லாம் நாட் எ ரிலிஜன், இட்ஸ் எ ரெவல்யூஷன்ன்றாங்க. நபிகள் செஞ்சதும் இயேசு செஞ சஞ்சதும் புரட்சி, அநீதிக்கு எதிரான இந்த பெரும் நெருப்பை புரட்சி, தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இதான் இயேசு முழங்கியது. எங்க அந்த தீ? இது அநீதி நடக்குதா இல்லையா சொல்லுங்க. இந்த நாட்டில் மாறி மாறி அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக இந்த ஆட்சிகள், இதை எப்படி சகித்துக்கிறீங்க? எப்படி சகித்துக்கிறீங்க? அவர்களுக்கு எதிராக பேசுறேன். அப்ப எவ்வளவு நேரம் அக்கறையா? 58 நிமிஷம் அக்கறையோடு பேசினேன். அந்த 2 செகண்ட் பேசுனதுல உங்களுக்கு இதாயிருச்சா? அதை பத்தி கவலைப்பட முடியாது தம்பி. எங்க ஐயா இறையன்பு எழுதியிருக்கிறாங்க, நீங்க படிக்கிறதுல ஒரு கோட்பாடு, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை, புதிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்க நினைப்பவன் ஒரு கருத்தை விதைக்கும் போது இதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், இதை ஆதரிப்பார்கள், ஆதரிக்க மாட்டார்கள், இதுக்கெல்லாம் அச்சம் கொண்டு இருக்க முடியாது. நான் சொல்றேன், எனக்கு சரியின்படுது சொல்றேன். எனக்கு உரிமை இருக்கு, உன்னோட உறவு இருக்கு, உன் மேல அன்பு இருக்கு. என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. என்னுடைய பெரும் கோபத்தில் இருக்கிற பேரன்பை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ என் உறவினா இல்லை. நீ திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யறா. எடுத்துனா 2016 தேர்தல் நின்ன போடல, கோவப்படல. 17 19 நின்ன கோவப்படல, 21 நின்ன கோவப்படல. இப்ப திருப்பியும் இதே தவறை செய்வேன் நீ, அப்ப கோவம் வரும்ல? ஏன்னா இவங்க பேசுவார்கள், 39 உறுப்பினரை கொண்டு போயிட்டு திமுக காங்கிரஸ் பண்ண வேலை என்ன? இஸ்லாமிய சிறைக்கதில் விடுதலையில உங்க நிலைப்பாடு என்ன? இல்ல நானே கேட்கறேன்ல வெளிப்படையா, கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மை ஒன்னு சொல்லு. தவறுன்னு தெரிஞ்ச போது சுட்டி காட்டுறதுக்கு பிள்ளைக்கு கடமை இருக்குல்ல. எங்க அப்பா செய்யறது, எங்க அம்மா செய்யறது, எங்க பெரியப்பா சித்தப்பா செய்யறது தப்புனா தப்புப்பான்னு நான் சொல்லணும்ல? நீ கேளு, கேட்காம போ. ஆனா பிள்ளையின் கடமை நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல ஓவ இருக்கும். பெரும்பான்மை சிறுபான்மை நீங்க பேசாத. நீ பெரும்பான்மைன்னு எப்படி சொல்ற? பெரும்பான்மைன்னு எதை வச்சு சொல்றீங்க? நான் உங்ககிட்ட கேட்க தம்பி வைட்டன்சி. சாத்தான்ங்கிற சொல்லு எதுல இருக்குது? பைபிள் குரான்ல தானே இருக்குது, இருக்குல்ல? நான் சொல்லல, இல்ல நபிகள் சொன்னது, இயேசு சொன்னது தானே. சாத்தானின் செயல் எதது? சாத்தானின் செயல் எதை சொல்ல? அதெல்லாம் யார் செய்யற? இப்ப செய்யறாங்களா இல்லையா ஆட்சியாளர்கள்? அநீதி இழைக்கிறவனுக்கு ஆதரவா நிக்கிறவன் யாரு? குரான் சாத்தானின் நண்பர்களுங்குது. நான் சாத்தானின் குழந்தைகள்ன்றேன், அது ஒன்னா தவறுன்னு சொல்லலாம். நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை எதை வச்சு மதிப்பிடுறீங்க? என்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுங்க, கொஞ்சம் பேசுங்க. ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மை
பெரும்பான்மை சிறுபான்மையா? வேற எந்த ஸ்டாலினை கேட்கிறேன்? அந்த ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன கேள்வி? ஏன் நான் கேட்கிறேன், நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை மதத்தை கிறிஸ்தவர் இஸ்லாமின் சிறுபான்மைன்னு ஒவ்வொருத்தரா பேசு. தம்பி சமுதாயம் சிறுபான்மைன்னு சொல்றீங்கள, மதத்தை வச்சா எதை வச்சு? மதத்தை வச்சு ஊழக வரலாறு வரலாறு எடுங்க வாச்சுவா. மதத்தை வச்சு மனித கூட்டத்தை கணக்கிட்டது எங்கேயாவது இருக்கா? ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு? கிறிஸ்தவன். ஏன் இத்தனை நாடு? ஏன் ஒரே நாடா இல்ல? ஏன் இல்ல? ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது? பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மதத்தை விட சாதியை விட எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான். அப்படின்னா இங்க இருக்கிற கிறித்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். வந்த மேம்பான சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அச்சுவேன் நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இத பேசுகிற? யார் சிறுபான்மை? இந்த சிறுபான்மைன்னு சொல்றவனே சொல்றேன், சிறுபான்மைன்னு ஏன் சொல்றேன் நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி சிறுபான்மை உலகத்துல மதத்தை வச்சு? மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அப்ப மொழி இனத்தின் வச்சுதான் மனித அடையாளத்தை கணக்கிடுறான் உலகம் பூரா. அவன் நீங்க வந்து சிறுபான்மை மொழியினர், சிறுபான்மை மொழியினர் இந்த நாட்டை ஆளும் போது எம்ஜிஆர் இந்த நிலத்துல சிறுபான்மையா பெரும்பான்மையா சொல்லுங்க தம்பி? எம்ஜிஆர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா சிறுபான்மையா? சிறுபான்மை. ஆனா அவரு இங்க இருக்கிற கிறித்தவ இஸ்லாமியெல்லாம் சிறுபான்மை. ஸ்டாலின் பெரும்பான்மையா சிறுபான்மையா? மதத்தை வச்சு நீங்க எப்படி பேசுவீங்க? இன்னைக்கு இந்துவா இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமா மாறிடுவேன், இஸ்லாம் இருக்க நான் கிறித்தவனா மாறிடுவேன். ஆனா தமிழனா இருக்க நான் தெலுங்குனா மாற முடியுமா? இல்ல கன்னடரா மாற முடியுமா? இல்ல போச்சுபுரி பீகாரியா மாற முடியுமா? அப்புறம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி சிறுபான்மை 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 என்ன சிறுபான்மை? அநீதிக்கு துணை நிக்கிறவங்கள தான் பேசுறேன், மொத்தமா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை சொல்லல. நீங்க சாத்தானின் குழந்தைகள்னு நான் சொல்லல, சாத்தானின் குழந்தைகளா ஆயிட்டியலேன்னு ஆதங்கப்படுறேன். ஏன்னா அநீதிக்கு தொடர்ச்சியா துணை நிக்கிறீங்க. எனக்கு நீங்க பதில் சொல்ல வேணாம், ஆனா இறுதி நாளில் ஏக இறைவனுக்கு நீங்க சொல்லியே தீரணும், சொல்லியே தீரணும். எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் செலுத்தாதவர்கள் அவர்களை பத்தி பேச்சு கிடையாது, மொத்தமா நான் சொல்லல. நீ எதற்காக என் இனத்தை கொன்னு குவிச்ச காங்கிரஸுக்கு இன்னும் இந்த நிலத்துல அரசியல் அதிகாரத்தை கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஆபத்தானது? அதுக்கு துணை நின்ன துரோக கட்சி திமுகவுக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கறது நீங்க ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஒரு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்ப நிதிக்கு என்ன அரசு விழாவில் வேலை கேட்குறீங்கள தம்பி? இன்ப நிதிக்கு என்ன வேலை? எத்தனை தலைமுறை தலைமுறை தலைமுறையா நீங்க ஆண்டுகிட்டே இருப்பீங்க, உங்க குடும்பத்துக்கு பட்டாப்பட்டு கொடுத்துருக்கா என் நாடு? என் இன மக்கள் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்புறம் யாரோட அரசியலுக்கும் இல்ல, நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் என் தலைவன் மேதகு பிரபாகரனுடைய அரசியலுக்கு நான் துணை நிற்கிறேன்.